ஐயா, ஆல்ரெடி இன்னைக்கு 16 நவம்பர் 24 மணி நேரம் ஆயிடுச்சு. எதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணதுல இருந்து அதை தாண்டி போய்க்கிருக்கு. இந்த நேரத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு பிராவோ ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. அதுல என்ன உனக்கு சந்தோஷம் ஐயே அப்படின்னு கேக்குறீங்களா? இல்ல, அது இல்ல விஷயம். என்னங்கிற சொல்றேன் கேளுங்க. பாய் சந்தோஷம் எப்படி ஐ ஃப்ரம் பாலா. பிராவோ அவர்களை வந்துட்டு சிஎஸ்கே ரிலீஸ் பண்ண உடனே நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, சரி ஓகே, பிராவோ வந்துட்டு எப்படி வந்து நம்ம பொலாடு வந்துட்டு ரிலீஸ் முடிவெடுத்தாரோ, எம்ஐல இல்ல அப்படின்னா நான் வேற எங்கேயுமே இல்ல அப்படின்னு சொல்லுவாரோ, அதே மாதிரி இவரும் சொல்லிடுவாங்க போல இருக்குது. ஓகே அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இவர் ரிட்டையர்மெண்ட்ல அனௌன்ஸ் பண்ணுவார் போல இருக்குது. டைம் லைன்ல வீடியோ எடிட்டிங்ல ஆல்ரெடி போட்டோ கிட்டலாம் எடுத்து வச்சு போட்டு பாய் பாய் அப்படிலாம் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. வாய்ஸ் மட்டும் போட்டு முடிச்சு விட்டுலாம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பார்த்தா இவரு ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணல. நான் அந்த வீடியோ ரெடி பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏன்டா அசிங்கமா இல்லையா நீ பண்றது, ஏன்டா அப்படி பண்ற நீ அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா நான் வந்து எதிர்பார்த்தேன் அந்த மாதிரி வந்துட்டு எப்படியும் வந்து தலைமை வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாப்ல அப்படின்னு. ஆனா இப்போ வரைக்கும் பண்ணல இவருக்கு. நான் ஏற்கனவே இது ஒரு இடத்துல சொல்லியிருந்தேன், லைவ் போனப்ப நேற்று சொல்லியிருந்தேன், இப்ப திரும்பவும் சொல்றேன். பொலாட் அவர்களை பார்க்கறதுக்கு உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப கம்பீரமா இருக்கிற வயசுல பெரியவர் போல தோணலாம். அவருக்கு 35 வயசு தான் ஆகுது. பிராவோக்கு 39 வயசு ஆகுது. 4 வயசு இவர் தான் அவரோட பெரியவர். பார்க்கறதுக்கு அவர் ரொம்ப இலசு மாதிரி, இவர் கொஞ்சம் பெருசு மாதிரியும் தெரியாப்ல. இவர் தான் முத முதல்ல வந்துட்டு 2009 எம்ஐக்கு வந்துட்டு இதை பொலாட இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே பிராவோ தான். பிராவோடைய போஸ்ட் போய் பாருங்க. பொலாடுக்கு டாடா பை பை சொல்லி போட்டிருக்காப்ல இன்ஸ்டால. அந்த போஸ்ட்ல அவரே சொல்லியிருக்காரு, எனக்கு ஒரு பெருமையும் இருக்குது, நான் தான் உனைய வந்து ஒரு சூப்பரான ஒரு டீம்ல போயிட்டு உன இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன் அந்த ஒரு சின்ன பெருமையும் எனக்கு இருக்கு அப்படின்னு வார்த்தையை அவர் போட்டிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட பிராவோ 39 வயசு ஆயிடுச்சு, அவர் அடுத்த ஆக்ஷனுக்கு தயாராகிட்டு இருக்காரு. ஆனால் பிராவோ ரிட்டையர் பொலாடு வந்து நான் ஐபிஎல் இதுக்கப்புறம் விளையாடலன்னு ஐபிஎல் ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டாப்ல. ஸோ அவர் கொடுத்தது இப்போ இங்கே பிரச்சனை இல்லை. பட் என்ன நான் சொல்ல வரேன்னா, இப்போ பிராவோ உண்மையாக நீங்கள் நினச்சி பாருங்க, ஆக்ஷனுக்கு வர போகிறாரா இல்லை வந்து இன்னும் 2-3 மாசத்துக்குள்ளே எங்கே அப்படின்னு 2-3 மாசம் ஐயோ December 23 சொல்லியிருக்காங்க, 23 இல்லை 26 டேட் கன்ஃபார்ம் பண்ணல, இப்போதுக்கு வந்து அப்படியே மாற்றிக்கிட்டே இருக்குது, இன்னும் கன்ஃபார்மாக சொல்லாமல் இருக்காங்க 23-26. ஸோ இப்போ இந்த தேதிகளில் ஆக்ஷன் நடக்குதுன்னா இப்போ அதுக்குள்ளே ஒரு ஐபிஎல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார், ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லி, இல்லை ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸே பண்ண மாட்டாரா, இவர் வேறு டீமில் போய் ஆடுவாரா, ஏய் பிராவோலாம் வேறு டீமில் போய் ஆடுறதுனால பார்க்க முடியாது, இங்கே பார்த்துக்கணிங்க அப்படின்னு எல்லா சிஎஸ்கே ரசிகர்கள் மாதிரி எனக்கும் ஒரு குமுறல் இருக்குது. ஸோ நீங்களும் இதே மாதிரி யோசிக்கிறீங்களா, பிராவோ ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுவார்னு எதிர்பார்த்துட்டு இப்போ ஏமாந்து போய் உட்காந்துருக்கீங்களா? இல்லை பரவாயில்லங்க, பிராவோமே ஒரு வீரர் வந்துட்டு வேறு டீமில் போய் பார்த்தாலும் சந்தோஷம் தாங்க, அதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே சொல்றீங்களா? ஏன்னா சிஎஸ்கேலாம் இல்லாமல் என்ன வேற எங்கேயும் அவரெல்லாம் பார்க்க முடியாதாமா, என்ன நினைச்சிருக்கீங்க நீங்க, அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாதுன்றீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் சொல்லுங்க. பட் நான் இனிமேல் அந்த ஷாக்லேருந்து மீளாம தான் இருக்கிறேன். பிராவோ சிஎஸ்கேக்கு எதிர்த்தாப்புல வேற ஒரு டீம், ஐயோ சி 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 நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதெல்லாம் ஒரு காலத்து நடந்துச்சு, எப்போ ஒரு 1 CSK வந்தாரோ அதுக்கப்புறமா அதெல்லாம் நம்ம கண்ணில் கூட நம்ம நினைச்சு பார்க்க முடியாதா இல்லையா? அஃப்கோர்ஸ் ஆர்பிஎஸ் ஜிடின்னு போனப்ப அது வச்சது, ஆர்பிஎஸ் கூட என்ன போனாங்க, வேற ஏதோ குஜராத் லயன்ஸ் ஜிஎல் அப்போ போனப்ப அது வேற கணக்கு பேன் ஆன டைம்ல. பட் இப்போ வந்துட்டு எப்படி அதெல்லாம் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுல்ல, சிஎஸ்கே எதிர்த்தாப்புல எப்படி அப்படின்ற மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன். என் பாயிண்ட்.